வெல்கம் தமிழ் டிவியின் செய்தி அறிக்கை என்று பத்தாம் திகதி பன்னிரண்டாம் மாதம் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு இன்று இலங்கையில் இடம்பெற்ற மிகவும் முக்கியமான குறிப்புகளை என்று வெல்கம் தமிழ் டிவியினூடாக பார்க்க இருக்கின்றோம் ஜனாதிபதியாக மாறிய ரணில் விக்ரமசிங்க நொந்து நூலாகி போன மைத்திரி கடந்த மூன்றரை வருடங்களாக பிரதமராக மாத்திரமல்லாது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியாக ரணில் செயற்பட்டார் என ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனா தெரிவித்திருந்தார் பத்தொன்பதாவது அரசியலமைப்பின் மோசமான நிலைமைக்கு அவசரமாக அதனை சமர்ப்பித்த ரணில் மற்றும் அவரது ஆதரவாளர்களை பொறுப்பு கூற வேண்டும் என்று ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் நீதிமன்ற செயற்பாட்டினை ரணில் தரப்பினர் மேற்கொண்டிருக்கவில்லை என்றால் தற்போது ஏற்பட்டிருக்கும் அனைத்து நெருக்கடிகளும் தீர்க்கப்பட்டிருக்கும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் உச்ச நீதிமன்றத்தில் நடைபெறும் அனைத்து வழக்குகளும் நிறைவடையும் இந்த நெருக்கடிகளுக்கு தீர்வு கிடைக்கும் ரா சம்பந்தனின் வீட்டுக்கு சென்று பேச்சு நடத்திய மகிந்தவன் புதல்வர்கள் அம்பலத்துக்கு வரும் சங்கதிகள் அக்கி தேசிய கட்சியுடன் நாங்கள் ரகசிய ஒப்பந்தம் செய்துள்ளோம் என கம்பன் பிளவை தவிர வேறு யாரும் தெரிவிக்கவில்லை நாம் ஐக்கிய தேசிய கட்சியிடம் எவ்வித ஒப்பந்தங்களையும் செய்யவில்லை என தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் ரா சம்பந்தன் தெரிவிக்கின்றார் ஜனநாயகத்தினை பாதுகாப்பதற்காகவும் அக்டோபர் இருபத்தி ஆறாம் திகதிக்கு முன்பிருந்த அரசியல் சூழலை நாட்டில் மீளவும் ஏற்படுத்தவும் அக்கிதேசிய முன்னணி முன்னணி ஆட்சியமைப்பதற்கு தாங்கள் ஆதரவளிப்பதாக கூறினாலும் அக்கிய தேசிய கட்சியுடன் ரகசிய ஒப்பந்தங்கள் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றதே அவ்வாறான ஒப்பந்தங்கள் செய்யப்பட்டனவா என கேட்கப்பட்ட கேள்விக்கு பதிலளிக்கும் போது அவர் இதனை குறிப்பிட்டிருக்கின்றார் இருபத்தி நான்கு மணி நேரமும் சன நெரிசல் மிக்க கொழும்பு கோட்டரையில் நிலையத்தை தாமாக முன்வந்து சுத்தம் செய்த இளைஞர்கள் குவியம் பாராட்டுக்கள் லட்சக்கணக்கான பயணிகள் பயன்படுத்தும் மிகவும் விசியான இந்த புகைரத நிலையத்தை சுத்தம் செய்ய முன்வந்த இவ் இளைஞர்களுக்கு உலகம் முழுவதிலும் உள்ள நம் நாட்டவர்கள் பாராட்டுக்களை தெரிவித்து வருகின்றனர் காணாமல் ஆக்கப்பட்ட மகனை கடைசி வரை பார்க்காமலேயே உயிர் துறந்த தாய் யாழ் வடமராட்சியில் நடந்த சோகம் கடந்த இரண்டாயிரத்தி ஏழில் கடத்தப்பட்டு காணாமல் ஆக்கப்பட்ட சக ஊடகவியலாளர் ராமச்சந்திரனின் தாயார் சுப்பிரமணியம் அம்பிகை துண்ணாலையில் நேற்று காலமாகி இருக்கின்றார் மகனிற்காக நீதி கோரி போராடியவாறு நேற்று காலமாகியுள்ளதாகவும் அவருக்கு யாழ் ஊடக அமையம் தனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துள்ளது இது குறித்து யாழ் ஊடக அமையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமது இறுதி காலங்களில் மரணம் சம்பவிக்கும் வரை காணாமல் ஆக்கப்பட்ட தனது மகனான ராமச்சந்திரனை தேடி கண்டறிவதிலும் அவருக்கு நீதி பெற்றுக் கொள்வதிலும் தாயும் தந்தையும் சேர்ந்து பாடுபட்டு வந்தனர் என குறிப்பிடப்பட்டிருக்கின்றது தினமும் ஆம்புலன்ஸில் பயணித்து ஆயல் பரீட்சை எழுதும் யாழ் மாணவி இலங்கை மண்ணில் இப்படியும் ஒருவர் டெங்கு நோயினால் பாதிக்கப்பட்டுள்ள யாழ் நகர பகுதியைச் சேர்ந்த பிரபல கல்லூரியொன்றில் மாணவி பாடசாலைக்கு தினமும் ஆம்புலன்ஸில் வந்து காபோத சாதாரணதர பரீட்சை எழுதிவிட்டு செல்லும் சம்பவம் நெகிழ்ச்சியை இருக்கின்றது குறித்த மாணவி டெங்கு நோய் காரணமாக கடந்த சில தினங்களுக்கு முன்னர் யாழ்ப்பாணம் போதன வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார் இந்த நிலையில் குறித்த மாணவி இவரிடம் இடம்பெறுகின்ற காபோத சாதாரண தர பரீட்சைக்கு விண்ணப்பித்திருந்த நிலையில் பரீட்சை எழுதுவதற்கு வைத்தியர்களிடம் கோரிக்கை விடுத்திருந்தார் மாணவியின் கோரிக்கை யாழ்ப்பாண போதன வைத்தியசாலையில் நிர்வாகம் சாதகமான பரிசீலித்த நிலையில் குறித்த மாணவி தினம்தோறும் பரீட்சை மண்டபத்திற்கு ஆம்புலன்ஸில் அழைத்து வரப்படுகின்றார் நீதிமன்ற தீர்ப்பு எந்த நேரமும் வெளியாகலாம் அடுத்த கட்ட நகர்வு குறித்து ஜனாதிபதி தலைமையில் இன்று முக்கிய சந்திப்பு ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனா தலைமையில் இன்று கொழும்பில் முக்கிய சந்திப்பொன்று இடம்பெற இருக்கின்றது புதுஜன பெரமுணு மற்றும் ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணியின் முக்கிய உறுப்பினர்கள் இதில் பங்கேற்க உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது நாடாளுமன்றத்தை கலத்த ஜனாதிபதியின் தீர்மானத்திற்கு இடைக்கால தடை விதிக்கப்பட்டுள்ளது அது தொடர்பான உயர்நீதிமன்ற விசாரணை நிறைவடைந்துள்ளதோடு தீர்ப்பு வெளியிடப்படும் திகதி அறிவிக்கப்படவில்லை தீர்ப்பு எந்த நேரத்திலும் வெளியாகலாம் என்பதோடு தீர்ப்பு எவ்வாறாக அமைந்தாலும் அதனை ஏற்றுக்கொள்ள தயாராக இருப்பதாக ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனா தெரிவித்திருக்கின்றார் அம்பாறையை புரட்டி போட்ட மழை வெள்ளம் நூற்றுக்கணக்கான குடும்பங்கள் நிற்கதி நிலையில் அம்பாறை மாவட்டத்தில் கடந்த இரு தினங்களாக பெய்யும் மழையினால் மாவட்டத்தின் கரையோர பிரதேசங்கள் வெள்ளத்தில் மூழ்கி மக்களின் இயல்பு நிலை பாதிக்கப்பட்டுள்ளது கடும் காற்றுடன் நேற்று முன்தினம் ஆரம்பமான அடைமழை நேற்று இடைவிடாது பெய்திருக்கின்றது இதனால் கல்முலை நிந்தவூர் காரதிவு அட்டாளச்சேனை அக்கரைப்பற்று ஆலையடிவேம்பு திருக்கோயில் பொத்துவில் போன்ற பகுதிகளில் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் ஐயாயிரம் பேர் நிற்கதிக்கு உள்ளானதாக உத்தியோகபூர்வற்ற செய்திகள் தெரிவிக்கின்றன மட்டக்களப்பில் கோர விபத்து பிறந்த நாளுக்கு கேக் வாங்க சென்றவர் பரிதாபமாக பலி மட்டக்களப்பு மாவட்டத்தின் கழுவாஞ்சிக்குடி பகுதியில் நேற்று மாலை இடம்பெற்ற விபத்தில் ஒருவர் உயிரிழந்திருக்கின்றார் கழுவாஞ்சிக்குடி போலீஸ் நிலையத்திற்கு முன்பாக உள்ள வளைவில் வேகமாக வந்த மோட்டார் சைக்கிள் வேக கட்டுப்பாட்டை இழந்து வடிகான் ஒன்றில் வீழ்ந்து விபத்துக்குள்ளாகியிருக்கின்றது இதன்போது படுகாயமடைந்த இருவர் ஆபத்தான நிலையில் கழுவாஞ்சிக்குடி ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் மோட்டார் சைக்கிளை செலுத்திச் சென்ற நபர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்கின்றார் வெளிநாட்டில் உள்ள மகனை தேடி அட்டகாசம் செய்த மர்மக்குழு அம்பாறையில் நபர் மீது கடுமையாக தாக்கிய மர்ம கும்பல் மோட்டார் வாகனத்தை தீக்கிரியாக்கிய சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது நபிதன்வெளி பிரதேசத்திற்கு உட்பட்ட பகுதியில் இன்று அதிகாலை ஒன்று முப்பது மணியளவில் நூற்றி முப்பத்தி மூன்றாம் இலக்க மத்திய முகாம் வீட்டிலேயே இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது நான்கு பேர் கொண்ட கும்பல் வீட்டுக்கு வந்து சம்பவத்தை அரங்கேற்றி இருக்கின்றது இதுகுறித்து தாக்குதலுக்கு உள்ளான கந்தமுத்து நடராசா என்பவர் கூறும்போது வீட்டின் வெளி மண்டபத்தில் உறங்கிக் கொண்டிருந்த என்னை எழுப்பி நடராசா கிருபாகரன் என்னும் வெளிநாட்டில் வசித்து வரும் எனது மூன்றாவது மகன் எங்கே சொல்லு என விசாரித்து கையை மடக்கி தாக்கி கீழே தள்ளிவிட்டு வெளியில் வைக்கப்பட்டிருந்த எனது மூத்த மகனின் மோட்டார் சைக்கிளை பற்ற வைத்து அச்சுறுத்தற்காரர்கள் வந்த இரண்டு மோட்டார் வாகனத்திலும் தப்பிச் சென்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது உச்சநீதிமன்ற தீர்ப்பு வெள்ளி வரை தள்ளி போகலாம் நாடாளுமன்ற கலைப்புக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பு இன்று வெளியிடப்படாது என்றும் பெரும்பாலும் வெள்ளிக்கிழமை வரை தள்ளிப்போகக்கூடிய சாத்தியக்கூறு இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது புதன் வியாழன் வெள்ளி தினங்களுக்குள் தீர்ப்பு வெளியாகுமென சட்டத்தரணிகள் நம்பிக்கை வெளியிட்டுள்ளனர் கடந்த வெள்ளியுடன் விசாரணைகள் முடிவெற்றுள்ள போதிலும் இருதரப்பு வாதங்களை கருத்திற்கொள்ளும் ஏழு நீதிபதிகள் கொண்ட குழு தீர்ப்பை வெளியிட்டுள்ள மையம் அதுவரை மகிந்த அரசு இயங்குவதற்கு தடை தொடரவுள்ளமை குறிப்பிடத்தக்கது டல்லி பெயர் பலகையை தூக்கி வீசிய மைத்திரி முன்னாள் பிரதமர் டிஎஸ் மற்றும் டல்லி சேனநாயக்காவின் பலகை அடங்கிய நினைவு படிகத்தை தூக்கி வீசிவிட்டு மைத்திரிபால சிறிசேனாவின் பெயரடங்கிய புதிய படிகம் நிறுவப்பட்ட சம்பவம் இரண்டமடவில் இடம்பெற்றிருக்கின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு நிர்மாணிக்கப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலாம் ஆண்டு புதுப்பிக்கப்பட்டிருந்த இரணமெடு தாங்கியின் அக்கால கட்டடத்துக்குரிய நினைவு படிகம் இவ்வாறு மைத்திரிக்காக தூக்கி வீசப்பட்டுள்ளது முன்னாள் பிரதமர்களின் பெயர்களுடன் காணப்பட்ட குறித்த படிகம் விடுதலை புலிகளினாலும் உடைக்கப்படாத நிலையில் அண்மையில் இரண்டாயிரத்தி நூற்றி முப்பது மில்லியன் ரூபா செலவில் மீளமும் புதுப்பிக்கப்பட்டுள்ளது இந்த திறப்பு விழாவில் ஜனாதிபதி கலந்து கொண்டதன் நிமித்தமே பழைய படிகம் தூக்கி வீசப்பட்டு மைத்திரியின் பெயரில் புதிய படிகம் நிறுவப்பட்டுள்ளதாக சண்டே டைம்ஸ் தகவல் வெளியிட்டிருக்கின்றது மகிந்த அமைச்சர்களுக்கான கொடுப்பனவுகள் நிறுத்தம் மகிந்த மற்றும் அவரது அமைச்சரவை இயங்குவதற்கு நீதிமன்றம் இடைக்கால தடை விதித்ததுடன் அவர்களுக்கான அனைத்து கொடுப்பனவுகளும் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியிடப்பட்டிருக்கின்றது அரசியல் இழுபறி தொடருமானால் ஜனவரி முதல் பொது சேவை ஊழியர்கள் எவருக்குமே சம்பளம் வழங்க முடியாத நிலை உருவாகும் என அக்கிய தேசிய கட்சி தெரிவித்து வருகின்றது இந்த நிலையில் கடந்த ஒரு வாரமாக மகிந்த மற்றும் அவரது அமைச்சரவைக்கான எரிபொருள் உட்பட அவர்களது பிரத்யோக ஊழியர்களுக்கான கொடுப்பனவுகள் நிறுத்தி வைக்கப்பட்டிருப்பதாகவும் நீதிமன்ற அடுத்து அது குறித்து முடிவெடுக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அக்கிய தேசிய கட்சியின் பேரணி பதினேழாம் திகதிக்கு தள்ளி வைப்பு உச்ச தீர்ப்பு எதிர்பார்க்கப்படும் நிலையில் பதன் மூன்றாம் திகதி லட்சக்கணக்கில் மக்களை திரட்டி பேரணியொன்றை நடாத்த ஏற்பாடு செய்திருந்த அக்கி கட்சி அந்த திட்டத்தை பதினேழாம் திகதிக்கு தள்ளி வைத்துள்ளதாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது கரு ஏசூர்யாவுக்கு எதிராக நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு சபாநாயகர் கரு ஏசூர்யாவுக்கு எதிராக நீதிமன்ற அவமதிப்பு வழக்கொன்றை தாக்கல் செய்துள்ளார் அருண லக்ஸரி நாடாளுமன்ற கலப்புக்கு எதிராக இடைக்கால தடை விதிக்கப்பட்டிருந்த நிலையில் சபாநாயகர் நாடாளுமன்றத்தை கூட்டியது நீதிமன்ற அவமதிப்பு என குறித்து நபர் தெரிவிக்கின்றார் இதேவேளை நாடாளுமன்ற கலப்புக்கு எதிராக வழக்கின் விசாரணைக்காக உலகமே காத்திருக்கின்ற மையம் தான் நீதிமன்றம் விளக்கம் அடிப்படையில் செயலாற்ற தயாராக இருப்பதாகவும் மைத்திரி தெரிவிக்கின்றமை குறிப்பிடத்தக்கது நீதிமன்றின் மொழிபெயர்ப்புக்காக காத்திருக்கின்றேன் மைத்திரி அரசியல் சட்டத்தை நீதிமன்றம் எவ்வாறு மொழிபெயர்க்கப் போகின்றது என தான் காத்திருப்பதாகவும் அதன் அடிப்படையில் நாட்டின் நலனை முன்னிறுத்தி செயற்பட தயாராக இருப்பதாகவும் தெரிவிக்கின்றார் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனா கட்சி மற்றும் தனிநபர் நலனின்றி நாட்டின் நலனை முற்படுத்தும் அரசியல் நடவடிக்கைகளை எடுக்கவுள்ளதாகவும் ஜனாதிபதி தெரிவிக்கின்றமை குறிப்பிடத்தக்கது இதுபோன்று அரசியல் சிக்கல் ஏற்படுமென்று நான்கு வருடங்களுக்கு முன்னரே கூறிவிட்டேன் தேசிய கட்சியின் முன்னாள் பொதுச்செயலாளர் திசா அத்தநாயக்கா தெரிவிக்கின்றார் அஸ்கிரி மற்றும் மல்வத்து தேரர்களை சந்தித்த பின் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை குறிப்பிட்டிருக்கின்றார் நீதிமன்ற தீர்ப்பின் பின்னர் பொது தேர்தல் போட்டியிடுவது தொடர்பில் கருத்து ஒன்றை முன்வைப்பதாகவும் அவர் குறிப்பிடுகின்றார் இத்தாலி நகரில் பெற்றோருடன் வசித்து வந்த பன்னிரண்டு வயது சிறுமியொருவர் அவர்களது வீட்டின் நான்காவது மாடியிலிருந்து தவறி விழுந்து உயிரிழந்திருக்கின்றார் இந்த சம்பவம் நேற்று பகல் நடைபெற்றிருக்கின்றது இவ்வாறு உயிரிழந்தவர் வெண்ணப்பூவ பிரதேசத்தைச் சேர்ந்த செகாரா சோவிஸ் என்ற சிறுமி என்று அறிவிக்கப்பட்டிருக்கின்றது சிறுமி வசித்து வந்த குளியல் அறையுடன் இணைந்தவாறு காணப்பட்ட ஆடை உலர்த்தி இயந்திரம் ஒன்றும் உடைந்து விழுந்தபோது குறித்த சிறுமி அதருடன் சேர்ந்து தவறி விழுந்துள்ளதாக முதற்கட்ட விசாரணைகளில் தெரிய மத ஸ்தலம் ஒன்றை மையப்படுத்தி நூற்றி ஐம்பது லட்சம் ரூபாய் ஒப்பந்த அடிப்படையில் கொலைச்சதி நாற்பத்தி எட்டு மணி நேரத்துக்குள் விபரம் வெளியிடுவேன் தமிழீழ விடுதலை புலிகளின் முன்னாள் விடுதலை புலிகள் அமைப்பின் பிரதானி ஒருவரால் இலங்கையில் நடாத்துவதற்கு திட்டமிட்டிருந்த கொலை முயற்சி ஒன்று குறித்து எதிர்வரும் நாற்பத்தி எட்டு மணி நேரத்துக்குள் தெரிவிப்பதாக ஊழல் ஒழிப்பு பிரிவின் நடவடிக்கை பணிப்பாளர் நாமல் குமாரா தெரிவிக்கின்றார் குறித்த கொலை சதித்திட்டம் தொடர்பாக குரல் பதிவை பன்னிரெண்டாம் தேதி போலீசாரிடம் ஒப்படைக்க உள்ளதாக அவர் குறிப்பிடுகின்றார் பிரதி பொலிஸ்மா அதிபராக செல்வா பதவி வகித்த போது இந்த விடயம் தொடர்பான குரல் பதிவை அவரிடம் அவரிடம்தான் வழங்கியபோது அவர் அது தொடர்பில் எவ்வித நடவடிக்கையும் முன்னெடுக்கவில்லை என்று நாமல் குமாரா குறிப்பிடுகின்றார் விடுதலை புலிகளின் அமைப்பின் முன்னாள் உறுப்பினரான அவர் தற்போது அரசியலுடன் தொடர்பட்டுள்ளார் என்றும் இதற்கமைய இன்னும் நாற்பத்தி எட்டு மணி நேரத்துக்குள் இந்த சதி முயற்சி குறித்து தகவலை வெளியிடவுள்ளதாக அவர் குறிப்பிடுகின்றார் அதிக வட்டி ஆசையில் நிதி நிறுவனத்தில் பணம் வைப்பிலிட்ட பொதுமக்கள் எழுநூறு கோடியுடன் தலைமறைவான உரிமையாளர் களுத்துறை தொடங்குட பிரதேசத்திலுள்ள நிதி நிறுவனம் ஒன்றில் வைப்பிலிடப்பட்டிருந்த எழுநூறு கோடி ரூபாயுடன் குறித்த நிறுவனத்தின் உரிமையாளர் இருக்கின்றார் இது தொடர்பில் நேற்றைய தினம் தொடங்குட பொலிஸ் நிலையத்திற்கு நாற்பது முறைப்பாடுகள் கிடைக்கப்பட்டதாக களுத்துறை பிரதேசத்துக்கு பொறுப்பான போலீஸ் அத்தியேசகர் தெரிவிக்கின்றார் அத்துடன் மத்தகம பிரதேச போலீஸ் பிரிவில் மோசடி விசாரணை பிரிவுக்கு பல முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாக அவர் குறிப்பிடுகின்றார் சந்தேகநபர் நாட்டிலிருந்து தப்பிச் சென்றுள்ளதாகவும் கிடைத்த தகவலுக்கு இந்த நிறுவனத்தில் பணத்தை வப்பிலிட்டவர்கள் மூடப்பட்டிருந்த நிறுவனத்தை சுற்றி வளைத்து அங்கு காணப்பட்ட வாகனம் உள்ளிட்ட பொருட்களை எடுத்துச் சென்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது வாழைச்சேனியிலிருந்து மீன்பிடிக்க ஆழ்கடலுக்குச் சென்ற மீனவர்கள் மூன்று பேர் உட்பட படகினையும் காணவில்லை என வாழைச்சேனை பொலிஸ் நிலையத்தில் முறைப்பாடொன்றும் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது வாழைச்சேனை ஹைரா துறையிலிருந்து கடந்த முப்பதாம் திகதி பயணத்தை மேற்கொண்ட வாழச்சேனையைச் சேர்ந்த முகமது அலியார் முஸ்தபா பரிந்துரையைச் சேர்ந்த ஆதம்பவா அமீர் ஓட்டமாவடியைச் சேர்ந்த ஆதம்பா முகமது புகாரி என்பவர்கள் காணவில்லை என பொலிஸ் நிலையத்தில் முறைப்பாடொன்றும் செய்யப்பட்டிருக்கின்றது அரசியல் அமைப்பில் மாற்றத்தை வலியுறுத்தி ஹட்டன் நகரில் ஆர்ப்பாட்டம் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனா அன்று கூறியது போல் நிறைவேற்றி ஜனாதிபதி முறையை ஒழித்து சாதாரண ஜனாதிபதியாக செயல்பட அரசியலமைப்பில் மாற்றம் ஒன்று கொண்டுவரப்பட வேண்டுமென வலியுறுத்தி ஹட்டனில் இன்று காலை ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றது மலேக இளைஞர்கள் அமைப்புகள் ஒன்றிணைந்து இந்த ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்தனர் ஜனாதிபதிக்கு அழுத்தம் கொடுக்கும் வகையில் அமைதியான முறையில் பதாதைகளை ஏந்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் பஸ் விபத்தில் ஒருவர் பலி ஐவர் படுகாயம் மாத்தரை ஹக்மன பகுதியில் பேருந்து ஒன்று பாதாளத்துக்குள் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் ஒருவர் உயிரிழந்திருக்கின்றார் குறித்த விபத்தில் மேலும் ஐவர் பலத்த காயங்களுக்கு இருக்கின்றனர் இந்த சம்பவம் நேற்றிரவு எட்டு நாற்பத்தைந்து மணியளவில் யாத்திரைக்கு சென்று கொண்டிருந்த பஸ் ஒன்று ஹக்மன ஹெக்கல பதிமூன்றாவது வளவில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது பேருந்து ஓட்டுநருக்கு வேகத்தை கட்டுப்படுத்த முடியாத காரணத்தினால் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது ரிசாத் பதூதீன் பன்னிரெண்டாம் திகதி பிரேரணைக்கு ஆதரவு வழங்குவதாக அறிவிப்பு ரணில் விக்ரமசிங்க பாராளுமன்றத்தில் பெரும்பான்மை ஆதரவு இருப்பதாக நிரூபிக்கும் வகையில் அக்கிய தேசிய கட்சியினால் கொண்டுவரவுள்ள பிரேரணைக்கு தமது கட்சி ஆதரவு வழங்கும் என அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் அறிவித்திருக்கின்றது ராஜீவ் கொலையில் நாங்கள் ஈடுபட்டதற்கு என்ன ஆதாரம் கேள்வி எழுப்பும் தமிழீழ விடுதலை புலிகள் முன்னாள் இந்திய பிரதமர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஓராம் ஆண்டு மே மாதம் இருபத்தி திகதி தமிழகத்தில் தற்கொலை தாக்குதலில் கொல்லப்பட்டார் என்று மட்டக்களப்பில் ஜே கஜானுஜன் தனது நான்காவது பிறந்தநாளை மட்டக்களப்பு புதுக்குடியிருப்பில் தனது இல்லத்தில் வெகு சிறப்புடன் கொண்டாடி கொண்டிருக்கின்றார் அவரை வாழ்த்துவோர் அப்பா ஜே பிரகாஷ் அம்மா சுகீர்தா அப்பம்மா சாவித்ரி அப்பப்பா கணேஷ் அம்மப்பா பாக்கியராஜா அம்மம்மா பரமேஸ்வரி அண்ணா சானுஜன் அத்தை சஸ்கா சித்தப்பா யகன் சித்தி ரினோசா மாமா கோணேஸ்வரன் மாமா புவனேஸ்வரன் மற்றும் உற்றார் உறவுகள் பல்லாண்டு காலம் வாழ வாழ்த்து நிற்கின்றனர் நான்காவது பிறந்த நாளை கொண்டாடும் கஜானுஜனை இந்த தகவல் அம்மம்மா சாவித்திரி அவர்கள் எமக்கு அனுப்பியிருக்கின்றார் நமக்கு கிடைக்கப்பட்ட இன்னொரு பிறந்தநாள் வாழ்த்துச் செய்தியொன்றை பார்ப்போம் இன்று முப்பத்தி ஐந்தாவது பிறந்தநாளை மட்டக்குளியில் தனது வீட்டில் கொண்டாடி கொண்டிருக்கின்றார் யானாம்பிகை யானாம்பிகை வாழ்த்துவோர் கணவன் இளம்பாலன் அம்மா மாமி மச்சான்மார் அக்காமார் அண்ணன்மார் தம்பிமார் மாமாமார் மகன்மார் மற்றும் மகள்மார் அனைவரும் வாழ்த்துகின்றார்கள் தகவல் சவுதி அரேபியா ரியாத்திலிருந்து அவருடைய அக்கா வளர்மதியவர்கள் அனுப்பி அனுப்பியிருக்கின்றார் நன்றி